அரசே தமிழக அரசே வேலை கொடு வேலை கொடு வேலை கொடு வேலை கொடு மருத்துவ பணியாளருக்கு வேலை கொடு வேலை கொடு தமிழக அரசே தமிழக அரசே உருவாக்கு 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 எமர்ஜென்சி டாக்ஸி எஸ்கே எமர்ஜென்சி டாக்ஸி எஸ்கே ஒரே நியாக வேலை கொடு தமிழக அரசே தமிழக அரசே எமர்ஜென்சி டாக்ஸி எஸ்கே ஒரே நியாக அரசு அறிவிப்பு வெளியீடு வெளியீடு போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் நியாயம் கேட்டு போராடுவோம் நியாயம் கேட்டு போராடுவோம் வீதி இறங்கி போராடுவோம் வீதி இறங்கி போராடுவோம் படித்து முடித்த பிறகு இதுவரை கடந்த 13 ஆண்டுகளாக தமிழக அரசு வேலை வழங்கப்பட்டது. அதன் காரணமாக அவருடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை வாழ்வுரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லலாம் செய்வதற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இதனை தமிழக அரசு உடனடியாக இந்த எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியனுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும், பணியிடங்கள் உருவாக்க வேண்டும். அவ்வாறு பணியிடங்கள் உருவாக்கிய பிறகு உடனடியாக வேலை வழங்குவதற்கான ஆணையை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டபோது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் சிடிஆர்டி அனுப்பி வழங்க வேண்டும், வெயிட்டேஜ் முறை ரத்து செய்யணும் என நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய சேப்பாக்க பிரதிநிதிகள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகாவது தமிழக அரசு முறையாக அந்த வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும், அவருடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக பல்வேறு கட்ட போராட்டங்களை இந்த எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன் சங்கம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மருத்துவத்தை பெற கூட்டமைப்பு இணைந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்துவதற்கு தெரிவித்துள்ளது. இன்று 500 மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளோம். இதற்கும் அரசாங்கத்துக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் இதற்கு தாண்டிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம். இதனுடைய விளைவாக தமிழக அரசு எங்களுக்கு அரசாணை வெளியிட்டு புதிய பணியிடங்களை தோற்றுவித்து உருவாக்க வேண்டும் என்பதை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. போயிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் வரைக்கும் நீங்கள் வந்து போய் பேசிக்கிட்டு என்ன சொன்னாங்க? அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நடவடிக்கை எடுக்கிறோம் அதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம்னு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த பதில் தான் வந்துட்டுருக்கு. நாங்களும் ஒரு 6 மாதத்துக்கு முதலமைச்சரின் தனிப்பிரிவு எல்லா துறைகளிலையும் சந்தித்து மனு கொடுத்துட்ருக்குறோம். முதலமைச்சர் வந்து மாவட்டங்கள் தோறும் வரும்பொழுது மனு கொடுக்குறோம். எல்லா மாவட்ட குறைதீர் மக்கள் குறைதீர் கூட்டத்துலேயும் ஆட்சியர் அலுவலகத்துலையும் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் ஒருத்தர் கூட இதுவரைக்கும் ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. இதுக்கான எந்த ஒரு வழிமுறையும் பின்பற்றவும் இல்லை. இவங்க வந்து அலைக்கழிக்கிறாங்க. டிஎம்இ மருத்துவக் கல்வி இயக்குநரகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அரசின் கொள்கை, அரசிட்ட கேளுங்கன்றாங்க. நம்ம தலைமைச் செயலர் கேட்டோம்னா, இது வந்து இயக்குநரகத்துடைய வேலை, இயக்குநரகம் செஞ்சால் நாங்கள் கையெழுத்து மட்டும்தான் போட முடியும்னு சொல்லி மாணவர்களை வந்து அலைக்கழிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலாக ஸ்டெப் எடுத்து நாங்கள் வந்து டிஎம்இக்கும் மருத்துவக் கல்வி இயக்குநரகத்துக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் அலைஞ்சிட்டு கிடக்கிறோம். அலைஞ்சிட்டு தான் இருக்கிறோமே தவிர ஒரு ஸ்டெப்பு ஒரு முயற்சி கூட இன்னும் முன்னேறவில்லை. கடைசியாக இறுதியாக தான் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிற நிலைமைக்கு வந்திருக்கோம். இதுக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா தெருவில் இறங்கி எந்த போராட்டத்துக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் மட்டும்தானா, எந்தெந்த மாவட்டத்தில் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க? இது முதல் அதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் இது முதல் முறையாக வந்து சென்னையில் நடத்தியிருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லா 16 அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்களையும் சந்தித்து நாங்கள் இந்த மாதிரி மீடியா ப்ரெஸ் இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்குறோம். 21 அரசு மாவட்ட ஆட்சியர்களும் நேரில் சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். அங்கே உள்ள ப்ரெஸ் மீடியாக்களும் நாங்கள் பேசியிருக்கோம். மக்கள் குறைதீர்ப்பு நாட்களில் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்து எந்த ஒரு செயல்பாடுமே இல்லை அப்படிங்கிறதா எங்களுடைய ஆதங்கம் வேதனை. வந்து மோடி அரசு சொல்லியிருக்காங்க, படிக்க வந்து பட்டதாரிகள் வந்து பகடா வைத்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இன்று வரை வந்து மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வெளியே தான் வர்றமே தவிர இது அரசு பணி வழங்கலை. அரசே பணி வழங்காத நிலைமையில் தனியார் துறைகள் எப்படி பணி வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கும்? நாங்கள் வந்து வேறு ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனாலே எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கல. அவசர சிகிச்சைக்கு உதவிப்படுற 108 ஆம்புலன்ஸில் கூட இன்றைக்கி எங்களுக்கான பணியிடம் கிடையாது. 1 இயர் கோர்ஸ் எமர்ஜென்சி டெக்னீஷியன் ஒதுக்கி வைக்கிறாங்க. எமர்ஜென்சின்ற வார்த்தையவே ஒதுக்கி வைக்கிறாங்க. மற்ற படிப்புகள் வந்து இந்த படிப்பை நாங்கள் படிக்காமல் வேறு டிகிரி கோர்ஸோ டிப்ளமோ கோர்ஸோ படிச்சிருந்தோன்னா வேறு அரசு துறைக்கு வேறு வேலைக்கு போயிருப்போம். அரசாங்கம் இப்படி ஒரு தவறான கல்வி கொள்கையை கொண்டு வந்து இந்த படிப்பை எங்களை நம்பி படிக்க வச்சு வேலைவாய்ப்பு வழங்காமல் எங்களை வந்து சுத்தமாக புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உண்மை.
இந்த படிப்பை வந்து இதோட நம்ம நிறுத்தாமல் இன்னும் தொடர்ந்து வருடந்தோறும் வந்து மாணவர்களை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அப்போ அரசு மருத்துவமனைகளில் மாணவர்களை மட்டுமே பணி வாங்குறாங்க. மாணவர்கள் சிகிச்சை கொடுத்தா அந்த உயிர்களை எப்படி காப்பாற்றப்படும்? ஒரு 8th படித்தவங்கள்ட்ட நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்குவீங்களா? 10th படித்த மாணவர்கள்ட்ட நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்களா? அவங்க அனுபவமே இல்லாமல் அங்கே உள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்டை வச்சு வேலை வாங்குறாங்க. அதை வந்து முற்றிலும் கண்டிக்க கூட்டக்குது. அதை கண்டித்து எங்களை மாதிரி முறையாக பயிற்சி பெற்று தகுதியுடையவர்கள், அந்த வெண்டிலேட்டர் மிஷின், சுவாச கருவிகள், அவசர சிகிச்சை, தீவிர சிகிச்சை பிரிவுகளில் இருக்கக்கூடிய மிஷின்களை முறையாக பாதுகாத்து அதை எப்படி பேஷண்ட்டுக்கு உபயோகப்படுத்தணும்னு பிரத்யேகமாக பயிற்சி பெற்றவர்கள் எங்கள் மாணவர்கள். எங்களை அந்த இடத்துல பணியமர்த்தினா மட்டுமே தமிழகத்தில் இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளில் நிறைய உயிரிழப்பு ஏற்படுது. இது முற்றிலும் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது எங்களுடைய. என் பேர் லோகமணி, தமிழ்நாடு அவசர சிகிச்சை நுட்புற பணியாளர்களின் மாநில பொதுச் செயலாளர்.